பேசி கேக்குறீங்க? சில சொந்த காரணங்களுக்காக நம்ம அட்ரஸ் விட்டு போக வேண்டியிருக்கு. அதனால தான். ஓஹோ, அப்படியா? சரி வாங்க ஆபீஸ் ரூம்ல போய் பேசலாம். விஜய், நீ வேற ஊருக்கு போ போறியா? தெரியல. ஏன் விஜய் எங்களை விட்டு போறீங்க? மனசு கஷ்டமா தான் இருக்கு. வேற வழி இல்ல. நீமே படிக்க மாட்டியா? படிப்பேன், ஆனா இந்த ஸ்கூல்ல இல்ல. இருக்கங்களா? இல்லங்க, அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? எப்ப எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. ரெண்டு நாள் ஆச்சு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க மம்மி? ஒண்ணும் இல்ல விஜய், இன்னைக்கு எனக்கு ஒரு ஆபீஸ்ல இன்டர்வியூ, ஜஸ்ட் செக்அப் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட் மம்மி. இன்ன அந்த ஸ்வீட் எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். நிச்சயமா உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிடும். ஆ விஜய், நான் 4 மணிக்கெல்லாம் வந்துருவேன். ஜாக்கிரதையாரு. அடடே, வெளியில போறப்பட்டாளா? நான் குடுக்க வந்துட்டேன் போல இருக்கு. போல இருக்குண்ணே, வந்துட்டீங்க. அதனால என்ன, நான் ரொம்ப ராசிக்காரன் தெரியுமோ? எனக்கு உத்தார நட்சத்திரம். எங்க பெரியப்பா ஒருத்தர் எப்ப வெளியில கிளம்பினாலும், ஏ சங்கரா குறுக்க வாடா குறுக்க வாடா, நான் போற காரியம் பலிக்கணும்னு சொல்லுவேன். எதுக்கும் நீங்க உள்ள போய் ஒரு டம்ளர் தூத்தம் சாப்பிட்டு போங்க, தோஷம் இல்லையம்பா. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஆமா, எங்க புறப்பட்ட? ஐயோ ஐயோ, மறுபடியும் மறுபடியும் அதே தப்ப பண்ற பாத்தேடா. மம்மிக்கு ஒரு ஆபீஸ்ல இன்டர்வியூ. அப்படியா? என் ஆசீர்வாதம் தப்பவே தப்பாது. உன் மம்மிக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். எனக்கு இந்த இடத்த பார்த்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. பத்மநாப குடும்பத்துக்கு நியாயமா நான் எவ்வளவோ செஞ்சிருக்கணும். பக்கத்துல 4வது பிளாட் தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஓய் லூனா இருந்து குரல் கொடுங்க, வந்து ஹெல்ப் பண்றேன். குப்பை மேடெல்லாம் கோபுரமாற காலம் இது. ஆண்டவன் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததை நினைச்சா எனக்கு ஆறவே இல்லை. சாஸ்திரி சார், எனக்கு ஆம்பளை அவ்வளவுதான் பிடிக்காது. அப்படிதான் இருக்கணும். உனக்கு நிச்சயமா நல்ல எதிர்காலம் இருக்குடா. என்ன டே போட்டு கூப்பிட்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் நான் வந்து டேனுக்கு கூப்பிடுவேன். பாய் தவறி சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடு. அம்மா பரப்படுங்கம்மா, பரப்படுங்க. சரி, இன்டர்வியூக்கு ஒரு அம்மா வந்துருக்காங்க. குட் மார்னிங் சார். நீங்களா? ஆமா, நான் உங்களை உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். நினைவிருக்கு. ப்ளீஸ் சிட் டவுன். நீங்க என்ன காரியமா என்ன பார்க்க? இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். நான் இப்போ சம்பாதிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். தட் இஸ் மை லைஃப். இது என்னோட சர்டிபிகேட். எக்ஸ்கியூஸ் மீ சார். மேடம், இது உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஜெனரல் மேனேஜர் புரோஷனர். என்ன எந்த கேள்வியும் கேட்கல, இன்டர்வியூவும் பண்ணல, இந்த வேலையை கொடுத்துருக்கீங்களே, இது என் மேல ஏற்பட்ட பரிதாப உணர்ச்சியா இல்ல எங்க அப்பா செய்த உதவிக்கே நன்றி கடனா? இந்த ரெண்டுமே இல்ல. உங்க சர்டிபிகேட்ஸ் பார்த்தேன். யூ கெட் திஸ் ஜாப் பியூர்லி ஆன் மெரிட்ஸ். தேங்க் யூ சார். சர்டிபிகேட்ஸ். டூ டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட். அத போட்டு கலந்தீங்களா? என் தம்பி,
யாராவது டீ தூள உப்புமா போடுவாடா. கஷ்டம், ரெண்டு டீஸ்பூன் உப்பு போடணும்னு எழுதிருக்கு. ஓஹோ, அத சொல்றியா? போட்டுட்டா போறது. அடே, நீங்க எங்கதான் இருக்கீங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, அம்பி பசிக்கிறதுன்னா புத்தகத்தை பார்த்து உப்புமா கடைகிட்டு இருந்தேன். அது அநேகமா உப்புமாவத்தான் இருக்கணும். எப்படி இருந்தாலும் நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணும். மம்மி, நீங்க போன காரியம் என்னாச்சு? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வெரி குட் மம்மி. நான் தான் அப்பயே சொன்னேன் உங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும்னு. நான் தான் மறந்து போயிட்டேன். ரவா உப்மா பதிலா ரவா கேசரியே கிளறி இருப்பேன். இப்ப மட்டும் என்ன, சக்கரை போட்டு கிளறிட்டா போச்சு. ஆத்துல என் சகதர்மன் இருக்காளே, அதான் என் ஒய்ஃப். இந்த டின்பால போட்டு வெள்ள வெளியர்னு காஃபின்னு எதையோ கொண்டு வந்து வச்சா. வெள்ள வெளியர்னு அது டின்பாலா இருக்காது, டீனோ பாலா இருக்கும். அதான் அதான் சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஸ்டாஃப் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கணும். என்ன சந்திக்கணுமா? ஆமா, உங்ககிட்ட நான் தனியா பேசணும். ஐ அம் சாரி சார், எனக்கு வீட்டுல வேலை இருக்கு. வீட்ல இருந்து எனக்கு லஞ்ச் வந்திருக்கு. என்னோட ஜாயின் பண்றதுல உங்களுக்கு ஆட்சேபனம் இல்லையே? I'm sorry. நான் காலையிலே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஸ்நாக்ஸ் கூட இருக்கு. அடிக்கடி சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்ல. திவ்யா, உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும். எப்ப நேரம் கிடைக்கும்? இங்கே பேசலாமே. இல்ல, நிறைய பேசணும் இன்னைக்கு ஈவினிங். வீட்ல கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓகே. ஆபீஸ் தானே போறீங்க? ஆமா சார். கம் ஆன், நான் டிராப் பண்றேன். கம் ஆன் திவ்யா. உடம்பு என்னமோ மாதிரி இருக்கு, எனக்கு லீவு வேணும். வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, நானே வீட்டுல டிராப் பண்றேன். வேண்டாம், நான் நடந்தே போயிடுறேன். தெய்வமே,
சபலத்திற்கும் சலனத்திற்கும் என்னை ஆளாக்காமல் ஒரு நல்ல தாயாக வாழ்வினை, அதுவே என் பிரார்த்தனை. என்ன திவ்யா ராஜினாமா செஞ்சிட்டாங்களா? ஓகே, அந்த லெட்டர் என்ட அனுப்புங்க. என்ன மம்மி, ஆபீஸ்க்கு நேரம் ஆகல? நான் போகல. ஏ லீவா? ராஜினாமா செஞ்சுட்டேன். ஆமா விஜய், எனக்கு அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய பிடிக்கல. மம்மி மம்மி, எடுத்து வச்ச பணம் இவ்வளவுதான் விஜய். எனக்கு கூட உடம்பு என்னென்னமோ செய்யுது. என்ன ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறியா? மம்மி, உங்களை பெரிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். பெரிய நர்சிங் ஹோம்ல சேர்க்கிறேன் விஜய். May I come in, doctor? Yes, come in. Sit down. Thank you, doctor. எங்க அம்மாவுக்கு என்ன உடம்புக்கு? எல்லா டெஸ்டையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். அம்மா உன் பேரு? விஜய். அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே டாக்டர்? Don't worry, விஜய். எல்லா டெஸ்டையும் எடுத்துக்கோங்க டாக்டர். மருந்தெல்லாம் எவ்வளவு விலையானாலும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு டாக்டர். வியாதிய குணமாக்குறதுக்கு தான் நாங்கெல்லாம் இருக்கோம். கவலைப்படாத விஜய். தேங்க்யூ டாக்டர். விஜய், எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐ ஆல் ரைட். எஸ் மம்மி, எனக்கு தெரியும். யூ ஆர் ஆல் ரைட். அம்மா, இது உனக்கு எப்படி கிடைச்சது? நீங்க கடையில இருந்து வந்து கார்ல ஏறும்போது கீழே விழுந்தது. அத நீங்க கவனிக்கவே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ். தம்பி, உன் பேரு? விஜய். டே சங்கர், நீ எங்க இருக்க? இது எங்க வீடு, இது எங்க அம்மா. அம்மா, இந்த வீட்டை நீ எப்படி கண்டுபிடிச்ச? வந்து நீங்க புறப்பட்ட உடனே ஒரு டாக்ஸி பிடிச்சு நான் ஃபாலோ பண்ணேன். ஸ்மார்ட். இத வச்சுக்க. தேங்க்ஸ் ஆண்டி, எனக்கு வேண்டாம். எனக்காக டாக்ஸிக்கு செலவு பண்ணிருக்கே. பரவாயில்ல ஆண்டி, என்கிட்ட பணம் இருந்தது. ஐயோ, நீ ஒரு அம்மா,
गोपाल When man first began to notice his surroundings, there was a kind of music already here. And then, when he wanted to express great joy, when he wanted to jump and shout and somehow express what he felt music in his being, perhaps before he was able to express it. Eventually, man learned to sing, and this was the first man-made music. शंकर नहीं वंद विलाड इनाल विलाड முடியாது கால பாரு ஐ அம் சாரி शंकर ஆட்டி நீங்களும் வந்து விளையாடுங்க நீ வந்து விளையாடு நான் மாட்ட வசந்தி நீ இப்ப வரல உன்னை தூக்கிட்டு போய் விளையாட வரேன் कबड़ी 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 गुड आफ्टरनून सास्त्री सर काफी அம்மா கொண்டு போலாம் இருக்கேன் வேற ஒண்ணு இல்ல சக்கரை இருக்கானு பார்த்தேன் நிறையவே இருக்கு காஃபி நல்லாவே இருக்கு நல்ல வேளை சாஸ்த்ரி சார் நீங்க வந்தீங்க
உங்களை தான் வீட்டு காவல் வச்சுட்டு போலான்னு இருக்கேன். இந்த வீட்டுல ஏதாவது ஒரு கம்பியில என்ன கட்டிட்டு போறேங்கிற. சாச்சா, நான் வேலைக்கு போறேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதாவது தகவல் வந்தா கேட்டு வச்சுப்பீங்கல்ல? பேஷா பேஷா. விஜய் விஜய், பெரிய டாக்டர் உன கூட்டிட்டு வர சொன்னாருப்பா. என்னாச்சு அம்மாவுக்கு உடம்புக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? போலாமா? சாஸ்திரி சார், நீங்க வீட்டை பாத்துக்கோங்க, நான் இவரோட போயிட்டு வந்துடுறேன். கூப்பிட்டீங்களா டாக்டர்? ரொம்ப அவசரமா கூட்டிட்டு வர சொன்னீங்களாமே. என்ன டாக்டர்? சிதாவன் விஜய். விஜய், உனக்கு வேண்டியவங்க, உறவுக்காரவங்க, உன்னை விட பெரியவங்க யாராவது இருக்காங்களா? எனக்கு வேண்டியவங்க, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு எங்க அம்மா தான் டாக்டர், வேற யாரும் இல்ல. சொல்லுங்க டாக்டர், என்கிட்ட சொல்லுங்க. விஜய், உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். எங்க அம்மா உடம்பு குணமாயிடுச்சுல்ல? விஜய், நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல, நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் டாக்டர். இனிமே மருந்துகளாலேயோ டாக்டர்களாலேயோ உங்க அம்மாவை குணப்படுத்த முடியாது விஜய்.